வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்திருக்கும் நாம் அப்துல் மஜீத் ஜசீம். நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டின் நெருக்கடியை தீர்க்க பல்வேறு தரப்பினருடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை. எரிபொருள் விநியோகத்தை மீள ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை. நாட்டை குழப்ப முயற்சித்த உகண்டா சம்பவத்தின் மூல காரணம் அம்பலம். கடவத்தையில் ஆடை விற்பனை நிலையத்தில் 270 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டவர் கைது. கியேவ் நகரத்தை இலக்கு வைத்து ரஷ்யா மீண்டும் தாக்குதல். நாட்டின் தற்போதைய நிலை தொடர்பில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இன்று இடம்பெற்றது. நிதி, சுகாதாரம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளின் பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. முதலாவது பேச்சுவார்த்தையில் நிதியமைச்சர் அலி சப்ரி, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, ராஜாங்க அமைச்சர் ஜெஹான் சேமசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் காமினி செனரத், ஜனாதிபதியின் பிரதான ஆலோசகர் லலித் வீரதுங்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் கே எம் எம் ஸ்ரீவர்தன ஆகியோர் கலந்து கொண்டனர். மற்றொரு பேச்சுவார்த்தை நிதி, எரிசக்தி மற்றும் சுகாதார அமைச்சர்களின் அதிகாரிகளுடன் இடம்பெற்றுள்ளது. எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு இன்று ஆலோசனை வழங்கினார். எதிர்வரும் 3 மாதங்களுக்கான எரிபொருள் இறக்குமதி திட்டத்தை முன்வைக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியதாக கனியவள கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்தார். இந்நிலையில் இன்றும் நாளையும் 2 மணித்தியாலம் 15 நிமிடங்கள் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என மின்சார சபை அறிவித்துள்ளது. தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பில் காணப்படுவதாகவும் கூடிய விலையில் தமது பவுசர்களை உரிய முனையங்கள் மற்றும் டிப்போக்களுக்கு அனுப்பி எரிபொருள் விநியோகிக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பவுசர் உரிமையாளர்களுக்கு அறிவித்துள்ளன. இதேவேளை மோட்டார் வாகனங்கள், வேன் மற்றும் ஜீப் வண்டிகளுக்கு விநியோகிக்கப்படும் பெட்ரோல் மற்றும் டீசலின் அளவு நேற்று முதல் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடுகள் மற்றும் எரிபொருளுக்கான வரிசைகள் எதிர்வரும் நாட்களில் குறைவடையும் என தாம் நம்புவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கின்றது. மோட்டார் வாகனங்கள், வேன் மற்றும் ஜீப் வண்டிகளுக்கு அதிகபட்சமாக 5000 ரூபாவுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிள்களுக்கு 1000 ரூபாவிற்கும் முச்சக்கர வண்டிகளுக்கு 1500 ரூபாவிற்குமே அதிகபட்சமாக எரிபொருள் விநியோகிக்கப்படுகின்றது. பஸ் வண்டிகள், லொரிகள் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் டிராக்டர் வண்டிகள் என்பனவற்றிற்கு இந்த கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. இதேவேளை பேரல்கள் மற்றும் கேன்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் அளவிலும் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்நிலையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள தரப்பினருக்கு மாத்திரம் பேரல்கள் மற்றும் கேன்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மோசடி நடவடிக்கைகளை தடுக்கும் வகையிலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தேவையான எரிபொருட்களை பேரல்கள் மற்றும் பெரிய கொள்கலன்களில் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் உரிய பிரதேச செயலகத்தின் ஊடாக அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ள கமநல சேவை அதிகாரிகளின் ஊடாக அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதேவேளை இன்றும் நாளையும் பகல் வேளைகளில் மாத்திரம் மின்வெட்டினை அமுல்படுத்த இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது. அதற்கமைய ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, எச், ஐ, ஜே, கே, எல் ஆகிய வலயங்களில் காலை 9 மணிக்கும் பிற்பகல் 6 மணிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் 2 மணித்தியாலங்களும் 15 நிமிடங்களும் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும். பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ ஆகிய வலயங்களிலும் மேற்குறிப்பிட்ட காலப்பகுதியில் 2 மணித்தியாலங்களும் 15 நிமிடங்களும் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும். காலி முகத்திடலில் இடம்பெறும் ஆர்ப்பாட்டம் 8வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. காலி முகத்திடலை அண்மித்த பிரதேசத்தில் இடம்பெறும் ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு தரப்பினரும் இணைந்துள்ளனர். முஸ்லிம் பெண்கள் மற்றும் சிறுவர்களும் குறித்த இடத்தில் ஒன்று கூடியிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இந்நிலையில் ஆர்ப்பாட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். மக்கள் விடுதலை முன்னணியினர் நாளைய தினம் காலிமுகத்திடலுக்கு பேரணியாக செல்ல உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அவ்வாறு அங்கு செல்வதென்பது 80களில் யுத்தம் இடம்பெற்றதை போன்ற ஒரு நிலைமை உருவாகுவதற்கான அறிகுறியாகவே அது அமையும். புதிய பரம்பரையொன்றே ஆர்ப்பாட்டம் செய்து கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. இன்னும் குழம்பிய குட்டையில் மீன்பிடிப்பதை போன்று ஜேவிபியும் ஐக்கிய தேசிய கட்சியும் நாளைய தினம் அங்கு ஒன்று கூடி 1980ஆம் ஆண்டுகளில் பஸ்களுக்கு தீ வைக்கப்பட்டதை போன்று, அரச சொத்துக்களை அளித்ததை போன்று, இளைஞர் யுவதிகளை குழப்பமடைய செய்ததை போன்ற காரியங்களை செய்து இந்த நாட்டை அழிப்பதற்கு முயற்சிப்பார்கள். 88களில் ஏற்பட்ட வன் செயல்களில் எனக்கு அனுபவம் உள்ளது. நான் தாக்குதலுக்கு உள்ளானேன், சிறைவாசம் அனுபவித்தேன். அதிலிருந்து நூலிலையில் நான் உயிர் தப்பினேன். அவ்வாறான யுகத்திற்கு இன்றைய இளைஞர் யுவதிகள் தள்ளப்படுவதை நான் விரும்பவில்லை. இதனால் குறித்த இளைஞர் பரம்பரை மீண்டும் அந்த இரத்த வெள்ளத்தில் தள்ளப்படுவதை தடுத்து நிறுத்தி நல்லதொரு சமூக மறுசீரமைப்பை மேற்கொள்ளுமாறு நான் நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். எமக்கு பெரும்பான்மை இல்லை என எதிர்கட்சி உண்மையாக எமக்கு காண்பித்தால் கூடுதல் அவசியம் ஏற்படும் போது நாம் எதிர்கட்சிக்கு செல்ல தயார். எனினும் காலிமுகத்திடலின் புரட்சியின் நோக்கம் அதுவல்ல. 225 பேரும் செல்லுங்கள், கோட்டா கோ ஹோம் என்று அவர்கள் கோஷமிடுகின்றனர். இதற்கான அர்த்தம் என்ன என்பது தெளிவானதாக இல்லை. காரணம், 225 பேரும் சென்று விட்டார்கள் என எடுத்துக்கொண்டால் அதன் பின்னர் ஏற்படுத்தப்படும் பொறிமுறை என்ன? தாக்குதல்கள், கொலைகள், வன்முறைகள் ஊடாக அரசாங்கத்தை விரட்டி அடித்து லிபியா, ஈராக், ஈரான், சிரியா, லெபனான் போன்ற நாடுகளுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து நாம் அவதானமாக இருக்க வேண்டும். செய்வதை அர்த்தமுள்ள ஒன்றாக செய்ய வேண்டும். அர்த்தம் ஒன்று இல்லையாயின் மேற்கொள்ளப்படும் போராட்டத்தில் ஏற்படும் விளைவுகள் இன்று இருப்பதை விடவும் எதிர்காலத்தில் மிகவும் மோசமான விளைவுகளையே ஏற்படுத்தும். யோசனைகள் ஊடாக மாற்று வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். போலியான மற்றும் மக்களை தவறாக வழிநடத்தும் தகவல்களுடன் கூடிய ஊடக அறிக்கைகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு இலங்கை இராணுவம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பலப்பிட்டிய வெளிவத்த மொஹூட்டிவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயது தந்தை மற்றும் 15 வயது மகன் ஆகியோரே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கென தமது உறவினர் வீட்டிற்கு சென்று திரும்பும் வழியிலேயே அவர்கள் விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரயில் கடவில் இருந்த சமிஞ்சை கட்டமைப்பு உரிய முறையில் செயற்படாமையினால் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் அகுங்கல் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சியாங்கின ஊடக வலிமைப்பின் ஊடக அனுசரணையுடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனிதநேய ஒன்றிணைவு வேலை திட்டம் வெற்றிகரமாக இடம்பெற்று வருகிறது. இதற்கமைய திருகோணமலையில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் 50 குடும்பங்களுக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வு திருகோணமலை சர்வோதய வளாகத்தில் நடைபெற்றது. பிரதேச சபை உறுப்பினர்கள், போலீஸ் அதிகாரிகள் என பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது தலா 2500 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. டயலக் ஆசியாட்டா நிறுவனம், மாஸ் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஹேமாஸ் ஹோல்டிங் நிறுவனம் மற்றும் சர்வோதயா ஆகிய இணைந்து நாட்டின் 25 மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளன. நிகழ்வுக்கு சுயாதீன ஊடக வலையமைப்பு அனுசரணை வழங்குகிறது. நாட்டு மக்கள் தற்போது எதிர்கொண்டுள்ள பொருளாதார பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மனதம் மெஹவர எனும் தொனிப்பொருளின் கீழ் இந்த வேலை திட்டம் 25 மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சித்திரை புத்தாண்டுக்காக சொந்த ஊர்களுக்கு சென்ற நபர்கள் மீண்டும் நகர்ப்புறங்களுக்கு திரும்புவதற்காக இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு மாகாணங்களுக்கு பயணிக்கின்ற பயணிகளின் எண்ணிக்கை தொடர்பில் நாம் கணிப்பிட்டுள்ளோம். வெளிமாகாணங்களிலிருந்து மீண்டும் பயணிகளை அழைத்து வருவதற்கான விசேட போக்குவரத்து திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம். வழமையாக மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்துக்கு 1500 பஸ் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன. தற்போது மேலதிகமாக 600 பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்த உள்ளோம். தனியார் பேருந்துகளுக்கும் எரிபொருட்களை வழங்கி அவர்களுக்கும் உரிய ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொடுத்து பொது போக்குவரத்து சேவையை முன்னெடுத்து செல்ல நாம் உரிய திட்டங்களை மேற்கொண்டுள்ளோம். எவ்வாறாயினும் இன்றும் நாளையும் தமது சேவைகள் வளமை போன்று முன்னெடுக்கப்பட மாட்டாதென
தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் வழமை போன்ற பஸ் சேவைகளை முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக அந்த சங்கம் அறிவித்துள்ளது. தூர சேவைகளில் ஈடுபடும் தனியார் பஸ் வண்டிகளுக்கு போக்குவரத்து சபையின் டிப்போக்களுக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் ஊடாக டீசலினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாக்கும்புரம் மற்றும் மேலும் சில தெரிவு செய்யப்பட்ட டிப்போக்களின் ஊடாக டீசலினை பெற்றுக் கொள்ள முடியும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கின்றது. இதேபோல தூரப்பகுதிகளுக்கான ரயில் சேவைகள் வளமையான நேர அட்டவணையின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுவதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையில் பெறப்பட்ட வெளிநாட்டு பணத்தை அச்சிடும் டீலாறு என்ற பெயரை கொண்ட நிறுவனம் ஒரு தொகை பணத்தை இலங்கையிலிருந்து உகாண்டாவிற்கு கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் கொண்டு சென்றதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் தெரிவித்தது. இதேவேளை உலகிலுள்ள மத்திய வங்கிகள் ஊடாக பகுதி அளவிலும் தேவையான பணத்தை தமது நிறுவனமே அச்சிட்டு வழங்குவதாக டீலாறு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. 102 டன் எடை கொண்ட பணத்தை அச்சிடுவதற்கான மூலப்பொருட்கள் தொகை கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் இலங்கையிலிருந்து உகாண்டாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் காணப்படுவதாக சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த செயற்பாடு வணிக ரீதியான நடவடிக்கை எனவும் இதன் மூலம் விமான நிறுவனத்திற்கும் வெளிநாட்டு வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை, கென்யா, மால்டா, பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளில் தமது நிறுவனம் வெளிநாட்டு பணத்தை அச்சிட்டுள்ளதாக டி லாட்ரூ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறெனினும் தமது வாடிக்கையாளர்கள் தொடர்பில் நிறுவனம் தகவல் வழங்க மறுத்துள்ளது. இதேவேளை வியகமைவில் உள்ள தொழிற்சாலை ஒன்றிலிருந்து சுமார் 30 நாடுகளுக்கு தேவையான பணம் அச்சிடப்படுவதாக டீலா ரூ நிறுவனம் தமது உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய குறித்த தொழிற்சாலையில் அச்சிடப்பட்ட பணம் உகாண்டாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இதனிடையே சுமார் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் பணம் இலங்கையிலிருந்து உகாண்டாவுக்கு 3 விமானங்கள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் பேக் ரிசர்ச் நிறுவனம் ஆய்வொன்றை மேற்கொண்டுள்ளது. 100 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை 3 விமானங்களில் எடுத்துச் செல்வது சாத்தியமற்றது என பேக்ட் ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உகாண்டாவில் 10,000 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை முதலீடு செய்தமைக்கான ஆவணம் ஒன்றும் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. குறித்த தகவல் உண்மைக்கு புறம்பானதெனவும் இது போலியான ஆவணம் எனவும் உகாண்டாவில் உள்ள செரனேட்டிவ் குழுமம் தெரிவித்துள்ளது. போலி ஊடகவியலாளர்களினால் இத்தகைய ஆவணம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறித்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பரவும் இந்த ஆவணத்தின் மூலம் தமது நிறுவனம் குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக செரனேட்டிவ் குழுமம் சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் நிறுவனம் பிரித்தானிய, அமெரிக்கா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் சட்டரீதியான முதலீட்டாளர்கள் நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு info@serenitygroup.net என்ற மின்னஞ்சல் முகவரியின் மூலம் தகவல்களை பெற முடியும் என நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. கடவத்த நகரில் முன்னணி ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் சுமார் 270 லட்சம் ரூபாவை கொள்ளையிட்ட நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த ஆடை விற்பனை நிலையத்தில் உள்ள பண வைப்பு இயந்திரத்தில் இருந்த பணத்தை சந்தேக நபர் கொள்ளையிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த ஆடை விற்பனை நிலைய கட்டிடத்தின் மேல்தளத்திலிருந்து நீர்த்தாங்கி ஒன்றுக்குள் மறைந்திருந்த நிலையில் சந்தேக நபர் கைதாகியுள்ளார். கொள்ளையிடப்பட்ட 272 லட்சம் ரூபாய் பணத்தை சந்தேக நபரிடமிருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர். 32 வயதான சந்தேக நபர் நாகுல்லா கம பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. பணத்தை கொள்ளையிட்டதன் பின்னர் ஆடை விற்பனை நிலையத்திற்குள் ஊழியர்கள் வருகை தந்ததனால் அங்கிருந்து வெளியே செல்ல முடியாத நிலையில் சந்தேக நபர் மறைந்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கினிகத்தின பிரதேசத்தில் சட்டவிரோதமான முறையில் எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வைத்திருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உரிய அனுமதி பத்திரமின்றி 230 எரிவாயு சிலிண்டர்களையும் 3 வெற்று சிலிண்டர்களையும் சந்தேக நபர் பதுக்கி வைத்திருந்ததாக தெரியவந்துள்ளது. அவரை ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கரையோர ரயில் மார்க்கத்தின் பலப்பிட்டிய வெளிவத்த ரயில் கடவையில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் ஒன்று ரயிலுடன் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை மற்றும் மகன் ஆகியோரே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். பலப்பிட்டிய வெளிவத்து மொஹோட்டிவத்து பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயது தந்தை மற்றும் 15 வயது மகன் ஆகியோரே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கென தமது உறவினர் வீட்டிற்கு சென்று திரும்பும் வழியிலேயே அவர்கள் விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரயில் கடவிலிருந்த சமிஞ்சை கட்டமைப்பு உரிய முறையில் செயற்படாமையினால் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் அகுங்கல் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை மதியம் 1 மணிக்கு இருப்பார்கள். வணக்கம்.